சிவகங்கை மாவட்ட ஆட்சியர் அலுவலக கூட்டரங்கில் விவசாயிகள் குறைதீர்க்கும் கூட்டம் மாவட்ட ஆட்சித்தலைவர் திருமதி ஆஷா அஜித் தலைமையில் நடைபெற்றது. இக்கூட்டத்தில் வறட்சி நிவாரணம் வழங்க கோருதல், நுண்ணீர் பாசன குழாய் மாற்ற கோருதல், ஆழ்குழாய் கிணறு அமைத்து தர கோருதல், வரத்துக்கால் மற்றும் வரத்து கண்மாய் தூர்வார கோருதல், சிறுதானியம் விளைவிக்கும் உழவருக்கு உழவர் உற்பத்தியாளர் நிறுவனம் தொடங்க உதவி கோருதல், மிளகாயினை பாதுகாக்க குளிர்பதன கிழங்கு அமைக்க கோருதல், கால்நடைகளை பரிசோதிக்கும் ஸ்கேன் எந்திரம் அமைக்க கோருதல், கண்மாய் மடைகளை பராமரிப்பு ஆக்கிரமிப்புகளை அகற்ற கோருதல், பழுதான மடைகளை சீர் செய்தல், கமரகை கட்டித்தர கோருதல், நியாய விலை கட்டிடம் கட்டித்தர கோருதல், குடிநீர் வசதி மற்றும் அடிப்பம்பு அமைத்து தர கோருதல், கலுங்கு சீரமைத்து தர கோருதல், கருவேல மரங்களை அகற்ற கோருதல், மயான சாலை அமைத்து தர கோருதல், பழுதடைந்துள்ள தார் சாலைகளை சரிசெய்ய கோருதல், தடுப்பு சுவருடன் கூடிய தார் சாலை அமைத்து தர கோருதல், மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி அமைத்து தர கோருதல், சிமெண்ட் சாலை மாற்ற கோருதல், தார் சாலையை சீரமைப்பு செய்து தர கோருதல், புதிய போர்வல் அமைத்து தர கோருதல், திருவிளக்கு அமைத்தல், பொதுப்பாதையில் உள்ள குப்பை தொட்டியை அகற்றுதல், மின் இழைப்பு வழங்க கோருதல், மின் கம்பத்தை அகற்ற கோருதல், மாற்றுத்திறனாளிகளுக்கு ஒதுக்கீடு செய்யப்பட்ட கடைகளை ஆய்வு செய்ய கோருதல், மெட்டல் சாலை மற்றும் சேம்பார் கண்மாய் பாலம் அமைத்தல், சாலையில் உள்ள மண் அரிப்பை சீரமைத்தல், மானியத்தில் ஆடு மாடு கொட்டகை அமைத்து தர கோருதல், புதிய கால்நடை மருந்தகம் அமைத்தல் போன்ற பல்வேறு கோரிக்கைகள் தொடர்பாக மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்களிடம் விவசாயிகள் கோரிக்கை விடுத்தனர். மேலும் இக்கூட்டத்தில் விவசாயிகள் எடுத்துரைத்த கோரிக்கைகள் மீது சம்பந்தப்பட்ட பகுதிகளில் மேற்கொள்ளப்பட்டு வரும் பணிகள் தொடர்பாக துறை சார்ந்த அலுவலர்கள் புள்ளி விவரங்களுடன் விரிவாக இக்கூட்டத்தில் எடுத்துரைத்தனர். இக்கூட்டத்தில் மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் தெரிவிக்கையில், மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் விவசாயிகளுக்கு பயனுள்ள வகையில் என்னென்ன திட்டங்களை தமிழகத்தில் செயல்படுத்தி வேளாண் பெருங்குடி மக்களின் நலன்களை காத்து வருகின்றனர், அதன்படி விவசாயிகளின் அடிப்படை தேவைகளை நிறைவேற்றிடும் பொருட்டும் வேளாண் தொழிலை உழவர்கள் எவ்வித இடையூறு இன்றியும் தேவையான அனைத்து வசதிகளுடன் மேற்கொள்ளும் பொருட்டும் பிரதி மாதந்தோறும் விவசாயிகளுக்கான குறைதீர்க்கும் நாள் கூட்டம் நடத்தப்பட்டு வருகிறது. இக்கூட்டத்தில் விவசாயிகளின் கோரிக்கைகளின் மீது எடுக்கப்பட்ட நடவடிக்கைகள் குறித்தும் புதிய கோரிக்கைகள் தொடர்பாக மனுக்கள் பெற்று நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது என அவர் தெரிவித்தார். இக்கூட்டத்தில் மாவட்ட வருவாய் அலுவலர் திரு பா மணிவண்ணன், மாவட்ட ஊரக வளர்ச்சி முகமை திட்ட இயக்குநர் முனைவர் ஆர் ஆர் சிவராமன், வேளாண்மைத்துறை இணை இயக்குநர் திரு ஆர் தனபாலன், கால்நடை பராமரிப்புத்துறை மண்டல இணை இயக்குநர் மரு நாகநாதன், சிவகங்கை வருவாய் கோட்டாட்சியர் திருமதி கு சுகிதா மற்றும் முதல்நிலை அரசு அலுவலர்கள், விவசாயிகள் உட்பட பலர் கலந்து கொண்டனர்.